ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஸ்கின் ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்குரு, கொப்பளம், டல் ஸ்கின், அதாவது நம்மளோட சருமம் வந்து பொலிவிழந்து போகிறது. இன்னொன்று சன்டன், வெயிலில் நம்மளோட சருமம் வந்து கருத்து போகிறது. இது மாதிரியான வெயில் கால சரும பிரச்சனைகள்லேருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி. இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு தர்பூசணி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் ஜூஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ சம்மர் சீசன்றதுனால எல்லாருக்குமே தர்பூசணி பழம் வந்து தாராளமாக கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு தர்பூசணி கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தர்பூசணி ஜூஸ், இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த சம்மர் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் சேர்த்துருக்கிற தர்பூசணி ஜூஸில் பார்த்திங்கன்னா, நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதால நம்மளோட சருமத்தில் ஏற்படக்கூடிய வேர்க்குரு, கொப்பளங்கள், பருக்கள் போன்ற பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யுது. அது கூட நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டாகவும் ஆக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஸ்கின் நார்மலான ஸ்கின்னாக இருந்தாலுமே வெயிலால் ஏற்படக்கூடிய எந்த சரும பிரச்சனைகளும் வராமலும் தடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேஸை நல்லா சுத்தமாக ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் வாஷை அப்ளை பண்ணி மைல்டாக ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 2 அல்லது 3 தடவை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட சருமத்தில் உள்ள வெயிலால் ஏற்பட்ட சரும பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.